மெடிலர் கலைப்புலியர் தானு சார், பி சி ஸ்ரீராம் சார், நண்பர் சிரீஷ் அண்ட் உமாதேவி அவர்களுக்கும், அண்ட் டைன்மன் பாபு சார், அண்ட் எங்கள் ஒருத்தப்பட வாலிபர் சங்க நிறுவனர் பொன்ராம் சார், அண்ட் இங்கே வந்திருக்கிற என்னுடைய சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி இந்த அழகான விழாவில் என்னையும் கலந்துக்க வச்சதுக்கு, அண்ட் ஆராதனாக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வாங்கிட்டு வந்த மாதிரியே கொண்டு போய் கொடுத்துருவேன் நான். கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஏன்னா ஒரு ஒரு சில வருஷங்கள் முன்னாடி நான் இந்த சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தோட ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன் நான். அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு மாறி இருக்கு இது. இது இவ்வளோ பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்கன்றது இது எதனுடைய அடையாளம்னா, இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதான். அண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க சந்தோஷமாக இருந்தது. அதில் என்னால் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்க முடியும்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முதல் முறையாக இங்கே வந்து பெண் தலைவர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதுவும் சந்தோஷம். கவிதா மேம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் உங்களுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். அவங்க அந்த தலைவர் உரை படித்ததை பார்த்துட்டு இருந்தேன் நான். கடைசியில் வந்து மீண்டும் செய்திகள் நாளை 7 மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப அழகாக தெளிவாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது இப்படி இல்லை, பயங்கரமாக இருக்கும், அதை நான் பயந்துட்டே இருப்பேன் நான். தேங்க்யூ மேம், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் இன்வைட்லேயே பார்த்தேன் மாஸ் ஹீரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க, அது நான் இன்வைட்டில் பார்க்கும்போது ஓகே ரொம்ப அன்பாக போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். அவங்க அம்மு வந்து அடிக்கடி மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வருது, அதுக்கப்புறம் தான் அது அது வரைக்கும் டவுட் இல்லை எனக்கு. பட் ஃபைனலி இது நீங்கள் தான் டிசைட் பண்ணும் இல்லையா, மக்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நான் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கின் போது சந்தோஷம், நான் இது எப்படியே நான் எடுத்துக்கிறேன், நான் பாசிட்டிவாகவே பயங்கரமாக. தேங்க்யூ பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சொல்கிற அந்த விஷயம்தான் முக்கியமான விஷயம்தான். எங்களால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பேச முடியாது, நாங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்களையும் நாங்கள் படத்தில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துகிட்டு அதில் வந்து படத்தை மட்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் எங்களை மாதிரி எங்கேருந்தோ வர ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க படத்தை பற்றி, இல்லை எங்களுடைய ஒர்க்கை பற்றி, இல்லை எங்களை பற்றி, இல்லை பொதுவாக இதை பற்றி அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு 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 முக்கியமான அழகான ஒரு ஒரு பெரிய பாலத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கும் மக்களுக்கும் இல்லை சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கும் இல்லை சினிமா துறையில் இருக்கிறவங்க நடுவில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஸோ உங்களை ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இதுக்கு காரணமாக ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கீங்க, அதுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒற்றுமையாக அழகாக ஒரு விழாவாக எடுத்து அதில் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து அதுக்கு ஒரு தீபாவளி மலர் தீபாவளி மலர்னும் போது இது அழகாக குட்டியாக பண்ணியிருக்கலாம், அதனுடைய குவாலிட்டியே ரொம்ப நல்லா இருந்தது நிச்சயமாக, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தீபாவளி மலர் அப்படின்போது இது நம்மளுடையது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விஷயம் அது. ஸோ இதை ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பார்க்கும்போது இது இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு முறையும் என்னால் இந்த மாதிரி கலந்துக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக கலந்துக்குவேன். அண்ட் நான் நிறைய நேரம்லாம் பேசலை, கொஞ்ச நேரமே பேசிக்கிறேன், எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான். ரெமோ பற்றியா, ரெமோ பற்றி நீங்களாம் தான் பேசணும், மக்கள் பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில, ஏன்னா இதுக்கு மேலே கஷ்டப்பட்டோம்லாம் சொல்ல தேவையே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய இடங்களில் படிக்கிறேன் இந்த வருஷம் வந்து கபாலி தெரி அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் எழுதும்போது தான் அது எனக்கு தெரியுது, இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு இதை கிடைச்ச பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணோன்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். அதுக்கான பெரிய பலனை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருமே, வேணா இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். எங்கள் என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா ரெமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரெமோவில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது, இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயமும் நிறையா இருக்குது. அது வந்து மக்களோட ஃபீட்பேக்லேயும் இருக்குது, உங்களுடைய விமர்சனங்கள்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து எங்களுடைய டீம் எல்லாருமே நான் கற்றுக்கிறோம், ஓ இது நம்ம இப்படி யோசித்தோம், அது இப்படி யோசிச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே நிறையா தோணுது. அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன், நான் கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசம் எப்போவுமே விரும்புவேன் நான். அது இன்னும் நம்மளை வந்து அடுத்தடுத்த பெட்டர் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா, அது நான் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன் ரெமோவில். ஸோ இதில் நாங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அது இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெருசாகவும் பெட்டராகவும் நிச்சயமாக பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்கள் என்டையர் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா
ரெமோவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க, என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க. ஸோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லேயும் சார் வந்து பேசினாங்க. செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதே ஒரு பெரிய அவார்டாக தான் பார்க்குறேன் நான். அது இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம பயந்து பயந்து தான் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் எனக்கு வந்து கெட்டப் சேஞ்செலாம் பண்ணும் அப்படின்னா அது அதுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உச்சபட்ச, அதுக்கு மேலே யார் பாராட்டினா எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. ஸோ அவங்களே சொல்லும் பொழுது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஓகே இந்த மாதிரி முயற்சிகள் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். எப்படி ரஜினி சார் வாழ்த்துனாங்களோ அதே மாதிரி தான், நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் அதே மாதிரி மக்கள் கொடுத்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி தருது. நீங்கள் இந்த கொடுத்த இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற அடையாளத்தை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற படங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான். மாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களாம் ரியல் மாஸ், அவங்க அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும், டைலாக் டெலிவரிஸ் ஆகட்டும். நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு பிடித்த ஒரு நடிகராகவும் என்னால் இன்னும் நல்ல படங்களும் பண்ண முடியும்னு எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு நடிகராகவும் பார்க்குறேன். அதை எப்படியாவது காப்பாற்றிக்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அது நான் மட்டுமே செய்ய முடியாது. சினிமாவில் வெற்றிங்கிறது தனி ஒருத்தரால் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கூட வேலை செய்கிறவங்க அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கொடுக்குற ஃபீட்பேக், அதுக்கப்புறம் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறது, அதை தாண்டி என்ன வந்து நான் சிவகார்த்திகேயனோட ரசிகன் சொல்லி தியேட்டரில் வந்து முதல் நாள் நிற்கிறது. எஸ்பெஷலி இந்த ரெமோ படத்தில் தான் 5 மணி ஷோ 6 மணி ஷோலாம் இருந்தது. நான் தியேட்டரில் போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி எல்லோரும் வைக்கிற நம்பிக்கை தான், எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டு போகிறதான் நினைக்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்கிறது மட்டும்தான், இன்னுமே அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. இந்த மேடை, இன்றைக்கி இப்படி இருக்கிற வாழ்க்கை, இந்த நொடி வரைக்கும் இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்க இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பத்திரமா தீபாவளி கொண்டாடுங்க. அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக தான் இருக்கணும். ஸோ பட்டாசுலாம் வெடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா வெடிங்க. சின்ன வயசில் எனக்கு இதை சொல்லி 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 தான் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அப்பா. அதுவும் ஒரே ஒரு கம்பி மத்தா வாங்கி கொடுத்துட்டு, கேர்ஃபுல்ரா பத்திரண்டா பத்திரண்டான்னு, முடிஞ்சிருச்சுப்பா தீபாவளி முடிஞ்சிருச்சுப்பா வாங்கப்பா போகலாம் அடுத்த வாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமா பட்டாசு வெடிங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்க எல்லாருக்கும், உங்களுடைய இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும், அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும் மனுஷங்க என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ கவிதா மேம் அண்ட் என்டையர் டீம். அவர் பேர் ஜார்ஜ் குட்டின்னு தான் ஞாபகம் வருது, கிருஷ்ணகுட்டி இல்லை, அது புரியுது. டக்குன்னு சொல்லுன்னா ஜார்ஜ் குட்டி, ஜார்ஜ் குட்டின்னு தான் வருது. அப்படி குட்டி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கிருஷ்ணகுட்டி சார் அண்ட் சார் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். நேரில் வந்து ரொம்ப அழகாக இன்வைட் பண்ணிட்டு போனேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் நான் வந்துடுவேங்க அப்படின்னு, மேபி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன், நேரில் வந்து கூப்பிட்டா தான் வருவான் போல அப்படின்னு சொல்லி. மத்தியானம் கூட ஃபோன் பண்ணாங்க, சார் கிளம்பிட்டீங்கல்ல, நீங்கள் பாட்டுக்கு ஆஸ்திரேலியா போயிடுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போயிடுறீங்க, வருவீங்களா மாட்டிங்களா, பத்திரிகையில் பேர் போட்டோம், நான் கண்டிப்பாக வந்துடுவேங்க அப்படின்னு சொன்னேன் நான், வந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்கடி கூடுங்க, இந்த ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், நீங்கள் யாருமே எந்த கேள்வியுமே கேட்க மாட்டீங்க எங்களெல்லாம், ஜாலியாக சிரிச்சு நீங்களும் ஹாப்பியாக போகலாம், நாங்களும் ஹாப்பியாக போகலாம். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு அடிக்கடி கூப்பிடுங்க, வேணாலும் வருவேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், எல்லாருக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ. பத்திரிகையாளர் என்பது நாம் அன்றாடம் அவர்களை நினைத்து நினைத்து நெகிழ்வுறும் மகிழ்வு.